ஸ்டார்டிங்லேயே நம்ம மார்க்கெட்டவும் அங்கே நின்று இருக்கும்போது அவன் முன்னாடி ரெண்டு பேரும் வந்து அவனை சேலஞ்ச் பண்ணலான்னு வந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நடக்க மார்க்கெட்டும் சொல்கிறான் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரை பார்த்து என்னால் சொல்ல முடியும் உங்களோட பவர் என்னால் உணர முடியுது என்னோட மியூசிக்கும் நீங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்ன்னு என் கிட்ட வந்து சொல்லுது என்னோட மியூசிக் வந்து எப்படி தெரியுமா சொல்லும் நீங்க வந்து எவ்வளவு பிச்சு அதிகமா இருக்கீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஆனா உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது உங்களோட பிச்சு வந்து ரொம்பவே லோவா இருக்கு அதாவது செகண்ட் லெவல்ல இருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி மரியாதை அந்த கிறிஸ்டல கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிடுங்க ஏய் நீ வந்து என்ன சொல்றேன் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் ஆனா நீ ஒத்தன் தான் அதனால உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது இப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட ஸ்பெல்லையும் அங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் யோசிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட்டோ இவன் வந்து ஒரு டிவைன் விஷ்ணரி அளவுக்கு இவன் கையில பவர் இருக்குன்னு ஆனா என்ன பண்றது இந்த மாதிரி நாங்களும் இங்க வரதுக்கு மூணு கோல்டு காயினா கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணோம் அதனால நாங்க ரெண்டு பேருமே இங்க ஸ்டாங்கு தான் இப்படி இவங்க பேசின இருக்க அங்க பார்த்தா மார்க்கெட்டவோ அவனோட ஸ்பெல்ல கூட்டி ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான் அதுவும் டேரக்டா போய் அவங்களோட ஸ்பெல்ல அப்படியே உடைச்சு விட்டது இதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் புரியுது இதெல்லாம் மெக்கானிக் ஆகுது இதனால அவங்களும் ஒரு ஷீல்ட் அங்கே உருவாக்குறாங்க ஆனால் என்னதான் இவங்க உருவாக்குனாலும் அவனோட ஸ்பெல் ரொம்பவே வேஸ்ட் இருக்கு அது வந்து அவங்க மேல பட்டு அவங்கள தூரமாக தூக்கி வச்சது இதுக்கப்புறம் மார்க்கெட் ஆகும் அவங்களோட கிறிஸ்டல ஓடஸ்ட் சொல்றான் இந்த மாதிரி என்னோட சத்தியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சத்திய தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்க மாட்டீங்க இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க அப்பதான் அங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு இதுக்கு மேல அவங்களால போட்டி போட முடியாது அதனால இப்போ இந்த கேம் ஓவர் ஆகுது இந்த சைடு டாட்டோ யோசிச்சு இந்த மாதிரி நான் வந்து சொல்ல போனா எதுவுமே நான் பண்ணலையே அதுக்குள்ள இந்த எக்ஸாம் வந்து ஓர் ஆயிடுச்சா பரவாயில்ல இது வந்து நம்மளோட லக்கு தான் போல இதுக்கப்புறம் மேஷம் அங்கே டாட்டோ அங்கே சந்தோஷமா இதுக்காக டான்ஸ் ஆடினு இருக்காங்க டான்ஸ் எல்லாம் ஆடிக்கப்புறம் டாட் அவங்க கேட்கறான் மேஷ் அவர்களே இந்த மாதிரி இந்த எக்ஸாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க மேஷ் அதுவா எனக்கு வந்து பசி எடுக்குது எனக்கு கிரீம் பஃப் யோ நான் என்ன கொஸ்டின் நீ என்ன பதில் சொல்ற இப்படி உங்கள பேசினா இடமே அப்போதே அமைதி ஆயிடுது அங்க இருக்க ஹெட் மாஸ்டர் அவரு சொல்றாரு மேஷ் இப்போ வந்து உனக்கு கடுமையான ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதெல்லாம் கேட்டிருக்க அங்க இருக்க ஒரு பையனை சொல்றான் அப்படின்னா டைம் வந்துச்சா இந்த மாதிரி நம்ம வந்து திரும்ப அந்த சம்பவத்தை நம்ம பாக்க போறோம் டிவைன் விஷ்னரி ரேனே இவனுக்கே அவன் கூட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அவனோட பேரு மார்க்கெட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டவே காட்டுறாங்க அவனும் அங்க வரும்போதே சொல்றான் மேஷ் நம்ம வந்து நேருக்கு நேரு சண்டை போட போறோம் இதுக்கான டைம் வந்துச்சு இதெல்லாம் கேட்டு இருக்க மேஷோட மசில் சாங்க சொல்லுது இந்த மாதிரி நீ கொஞ்சம் பாத்துரு நீ வந்து உனக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோ இந்த சைடு வெல்பர சொல்றது இந்த மாதிரி மேஷ் வந்து மார்க்கெட்டை கூட சண்டை போடுறேன்னா அப்போ மேஷுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா போன வாட்டி ரேனே வந்து எதுனால டிவைன் விஷ்ணரியா மாறினா ஏன்னா மார்க்கெட்டை வந்து போன வாட்டி பார்ட்டிசிபேட்டே பண்ணல டிவைன் விஷ்னரி காம்படிஷனுக்கு ஆனா இந்த வாட்டி சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு மேஷோ இருக்கான் மார்கேட்டவும் இருக்கான் இப்போ வந்து வேற மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் வந்து மேஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹெட்டா இருக்கனால நான் வந்து எப்பயுமே இங்க காம்படிஷன்ல எல்லாரையுமே நோட்டீஸ் பண்ணுவேன் அதாவது அவங்களோட பவர்ஸை வந்து நான் பண்ணுவேன் அதே மாதிரிதான் இங்க இருக்க சில பல ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து ஆன்லைஸ் பண்ணேன் அதுல மார்க்கெட்டவும் ஒருத்தன் தான் இவனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னா இவனால டிவைன் விஷ்ணரியா மாற முடியும் அவ்வளவு பவர் இருக்கு இவனுக்குள்ள நான் வந்து என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டோ அவன் வந்து ஒரு போட்டியில எல்லாரையுமே தோக்கடிச்சான் அதுவும் பயங்கர பயங்கரமா அவனோட பவர் வந்து வேற மாதிரி இருந்தது ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற இது கேட்டு இருக்க அவனும் அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான் என்ன வந்து மன்னிச்சிருங்க இந்த மாதிரி நான் என்ன யோசிச்சனா நீங்க வந்து இப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அதாவது இதெல்லாம் நார்மலான சக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நினைச்சேன் என்னால நல்லாவே பார்க்க முடியுது நீங்க வந்து மேஷ முழுமையை நம்புறீங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இந்த மாதிரி நீங்க எதுக்கு அவனை நம்புறீங்கன்னு தான் இதுக்கப்புறம் அவனும் மனசுல யோசிக்கிறான் மார்க்கெட்டோ இவனோட சக்திக்கு முன்னாடி மேஷோட பவர் ஒண்ணுமே இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நம்ம மேஷ்

அட்டத்த செகண்டே அவனும் எங்கேயோ போய் விழுறான் இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டவே சொல்றான் நீ வந்து எதுவுமே அங்க பண்ண கூடாது நீ வந்து ஏதாச்சும் பண்ண எனக்கு தெரிய வந்தது தான் ஏன்னா என்னோட என்ஜாய்மெண்ட் வந்து குறைய கூடாது அது வந்து உனக்கும் தான் சேர்த்து ஆட்டர் ஆமா ஆமா நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏன்னா இதுல எனக்கும் தானே பெனிஃபிட் இருக்கு அதாவது என்னோட வேலை வந்து முடிவடையுதுல சோ அதனால நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் நீங்க கவலைப்பட தேவை இதெல்லாம் கேட்டுனு இருக்க அந்த பர்சன் சொல்றான் நான் வந்து சொல்ல வந்ததே அதுதான் ஆனா மார்க்கெட்டோ இவனோட பவர் வந்து வேற லெவல இருக்கு அதாவது இவனுக்கு டிவைன் விஷ்ணரி அளவுக்கு பவர் இருக்கு இவனுக்கு டிவைன் விஷ்ணரி முன்னாடி நிற்க கூட எந்த விதமான பயமும் இல்ல இதுக்கப்புறம் மேஷ தான் காட்டுறாங்க அவனும் அங்க அவனை பத்தி சொல்றான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் வந்து எதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் பண்ணனேன் இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா எங்க அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து நிறைய ட்ரைனிங் பண்ண சொன்னாரு நான் வந்து சின்ன வயசுல ட்ரைனிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் எடுக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்பவும் வலிக்கும் அதுவும் இல்லாம நான் ரொம்பவும் களைச்சு போயிடுவேன் ஆனா போக போக இதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சது நானும் நிறைய ட்ரைனிங் பண்ணேன் என்னால அதனால தான் இப்ப என்னோட தலையை பத்தி சொல்ல முடியும் இந்த மாதிரி டம்பிள்ஸ் அது ஒண்ணே தான் என்ன எவ்வளவு தூரம் எடுத்து வந்திருக்கு நான் வந்து எப்பயுமே வெயிட்ஸோட தான் ட்ரைனிங் பண்ணிருப்பேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு ரெண்டு கை கொடுத்துருக்காங்கன்னு ஏன்னா அந்த ரெண்டு கையே எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி டம்பிள்ஸ் தூக்குறதுக்கு தான் கால் கூட எதுக்கு தந்திருக்காங்க தெரியுமா அது கூட டெட் லிஃப்டிங் அது பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஃபீண்டுக்கு பைத்தியம் பிடிக்குது ஐயோயோ இவனுக்கு வந்து என்னாச்சு எவனாச்சு இன்டர்வியூ எடுத்தாலும் என்ன ஏன்னா இவன் பைத்தியம் மாதிரி எது எதை ஒலன்னு இருக்கானே இந்த சைடு லெமனும் அவளோட சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி நான் எதுக்கு எமோஷனல் பேர்டனா அடிக்கடி மாறுறேன்னு ஏன்னா மேஷோட மூவால நான் வந்து எப்பயாச்சும் சந்தோஷப்படுவேன் ஆனா அதே டைம்ல எப்பயாச்சும் எனக்கு சோகமாவும் ஃபீல் ஆகும் நான் வந்து மேஷை ரொம்பவே லவ் பண்றேன் இதெல்லாம் கேட்டுனு இருக்க டாட்டோ அங்க சொல்றான் அப்போனா நான் வந்து உன்னோட லைஃப் பார்ட்னரா என்னால மாற முடியாதா என்ன ஆனா அங்க இருக்க லெமன் இதை கேட்டு அதெல்லாம் வாய்ப்பில்லைப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறா ஏய் நீ வந்து என்ன சொல்ற கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னா பாசிபிளா இல்லையா வாழ்க்கை முழுக்க நான் வந்து உன்னோட லைஃப் பார்ட்னரா இருக்க முடியாதா ஆனா திரும்பவும் அங்க வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி விட்டுறா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனோட மனசு அங்க உடஞ்சு போயிடுது இதனால அவனும்

இந்த மாதிரி உன் மேல எனக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நீ வந்து என் கூட ஒரு கேம் விளையாடியா ஆனா இது கேட்ட மேஷ அங்க டக்குன்னு வேணான்னு சொல்லிடுறான் ஹேய் நீ வந்து என்ன சொல்ற நான் வந்து பூரியா அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் அதாவது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இந்த பூரியா அகாடமியில யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு வராங்களோ அவங்களோட டிசிஷன் எல்லாத்தையும் நான் தான் எடுக்கணும் இதுக்கான அர்த்தம் என்னதுன்னு தெரியுதா அதாவது உன்ன வந்து எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் உன்னால டிவைன் வெஷ்னரியா கூட மாறவே முடியாது சரி என்ன பண்றது நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டேன் இப்போ என்னாலேயே எதுவும் பண்ண முடியாது நான் வந்து ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி கேம் விளாடுறதுக்கு ஒத்துக்கிறேன் ஓ நீ வந்து ஒத்துக்கிட்டியா அப்படின்னா நான் வந்து இதுக்கான ரிவார்டோ உனக்கு கண்டிப்பா தருவேன் இந்த கேம்ல ஒண்ணி நீ ஜெயிச்சிட்டே நினைச்சுக்கேன் நீ வந்து இந்த எக்ஸாம் அப்படியே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன கேம் விளாட போறோம் அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா இது வந்து ஒரு சிம்பிளான கேம் தான் இதோட பேரு யூ லுக் யூ லூஸ் இது கேட்ட மேஷோ அந்த கேம் விளாடுறதுக்கு அங்க வந்து ஒத்துக்கிறான் இவன் இப்படி சொன்ன அத்த செகண்டே இவனை சுத்தி ஒரு சர்க்கிளையும் இவன் வந்து உருவாக்கிடுறான் இந்த கேம்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு அதாவது இதுல வந்து ராக் பேப்பர் சீசர் இது வந்து இருக்காது ஒன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் எந்த சைடு ஃபிங்கர் காட்டணும் அந்த சைடு நீ பார்க்கவே கூடாது அந்த டைம்ல நான் வந்து மூணு வரைக்கும் எண்ணுவேன் அந்த டைம்ல நீ வந்து இந்த தான் இருக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் எந்த சைடு கையை காட்டணும் அந்த சைடு நீ பார்க்க கூடாது அப்படின்னு நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இதெல்லாம் கேட்டுனு இருக்க ஃபின்னு யோசிக்கிறான் இந்த கேம் வந்து ஈஸியா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு மேஷ் வந்து ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் இந்த சைடு கெல்டவும் இருக்கான் இந்த மாதிரி நான் உனக்கு மூணு வாய்ப்பு தருவேன் இந்த மூணு வாய்ப்புல நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் நீ வந்து அசால்ட்டாவே இந்த எக்ஸாம பாஸ் பண்ணிடலாம் இப்படி சொன்ன செகண்டே அவனும் அவனோட பிங்கரை மேலே பார்த்த மாதிரி பாயிண்ட் பண்றான் இதனாலேயே மேஷ் அவங்க கீழே பாக்குறான் திடீர் பார்த்தா கீழே இருந்து ஒரு அட்டாக்கும் அவனை நோக்கி வர ஆரம்பிக்குது ஏன்னா இந்த அட்டாக் வந்து அவன் மேல பாட போச்சுன்னா வந்து மேல தானே பார்த்தவனும் இதை பார்த்த மேட்சுக்கும் புரியுது நான் வந்து மேல பாக்க மாட்டேன் இதனாலே அவனும் அப்படியே அவனோட உடம்பு பெண்ட் பண்ணிடுறான் இதனால அவன் அந்த ரவுண்ட்ல அப்படி ஜெயிச்சிடறான் செகண்ட் ரவுண்ட்ல கெல்டோவோ அவனோட ரெண்டு பிங்கர்ஸ் ரெண்டு பக்கம் பார்த்த மாதிரி வச்சிடறான் இதனால மேஷ் மேலேயும் ரெண்டு சைட்ல இருந்தும் அட்டாக் வருது ஆனா மேட்ச பார்த்தா அவனோட கையை வச்சு அது ரெண்டு தீ தத்துட்டு கீழே பார்க்க ஆரம்பிக்கிறான் இதனால அவன் செகண்ட் ரவுண்ட்லயும் அவங்க வந்து ஜெயிச்சிடறான் என்னால நம்பவே முடியல இந்த மாதிரி என்னோட அட்டாக்கை நீ வந்து உன்னோட கையாலேயே ஜெயிச்சிட்டியா சரி

இதனால மேஷ கையிலயோ அங்க வேற இல்ல அவனால கீழே ஒண்டிதான் பாக்க முடியும் இதுதான் அவனோட சோட வச்சு அட்டாக் பண்றான் அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறான் அவன் என்னதான் சர்க்கிள இருந்தாலும் அவன் அந்த சோட வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த மேஷக்கும் புரியுது வேற இல்ல இப்படின்னு அவனோட காலை வந்து அங்க இருக்க தரையில ஓட்ட போட்டு அதுக்குள்ள குத்தி வச்சிடறான் அதுக்குள்ள மாட்டை வச்சவனே அவனும் அந்த தரையோட அப்படியே அவன் குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சான் இவன் அதுல இருந்து செகண்டே அங்க திரிட்டு ஒரு அவளும் வந்து அதாங்க அந்த அது வந்து அங்க இருக்க க்ரீம் பஃப அசால்ட்டா தூக்கி நோடிட்டு இதையும் நம்ம மேஷ் வந்து பாத்துறான் இத பார்த்த மேஷுக்கும் புரியுது அப்பனா நான் வந்து தோத்துட்டனா ஆனா கெல்டோ வந்து சொல்றான் இதை வந்து நம்ம கணக்குல எத்துக்க மாட்டோம் ஏன்னா இது எதிர்பாராம நடந்தது அப்போனா இப்போ நம்ம ரெண்டு பேருமே ட்ரா இருக்கும் இது வந்து உனக்கு ஓகே தானே நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுவே எனக்கு ஓகே தான் ஆனா நீ வந்து கொஞ்சம் பாத்துரு நீ வந்து இப்போ உன்னோட லெவல்ல இருக்கல இந்த லெவல வச்சு மார்க்கெட்டை கூட சண்டை போடுறது அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கல இருந்து போயிடறான் இந்த சைடு பின்னா கேக்குறான் ஆமா மேஷ் என்ன ஆச்சு அதுவா இந்த மாதிரி அவன் எந்த விதமான ஸ்பெல்ஸையும் அவன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணல அவன் வண்டி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணலனா இந்த மாதிரி நான் இப்போ இருப்பானே எனக்கு டவுட்டா இருந்திருக்கும் இதுக்கப்புறம் கெல்டோவை தான் காட்டுறாங்க அவனும் சொல்றான் இந்த மாதிரி மேஷ் அவன் வந்து அவனோட தலையை வச்சு இந்த சோட அட்டாக் பண்ணலன்னு தான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா அவன் வந்து தப்பிச்சிட்டான் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி இவன் கையில் இன்னும் ரீசன் இருக்கு இவன் வந்து ஒரு டிவைன் விஷ்ணரியா மாறணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் ஆனா இவன் வண்டி நம்மளோட லெவலுக்கு வந்துட்டானா இது வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கும் சரி மேஷ் பார்க்கலாம் இந்த மாதிரி நீ வந்து என்னோட லெவலுக்கு வந்துரு கொஞ்ச நேரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ற கோல் சொல்லுது டிவைன் விஷ்னரி எக்ஸாம் அதாவது ஒன் ஆன் ஒன் மேட்ச் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது டிவைன் விஷ்னரி எக்ஸாம் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து சொல்ல ஒரு ஒன் ஆன் ஒன் பேட்டில் இதுல ஒரு ரூல் இருக்கு அது ஒரு சிம்பிளான ரூல் தான் அதாவது ஆப்பனண்ட் வந்து மயக்க போடணும் இல்லனா அவன் வந்து தோத்து போகணும் அது வரைக்கும் மேட்ச் வந்து கண்டினியூ ஆகினே இருக்கும் இப்ப நம்ம ஒன் ஆன் ஒன் மேட்ச் ஆரம்பிக்கலாம் அதாவது யாருக்கும் யாருக்கும் இந்த சைடு இருக்கவன் ஏழு கோல்டு காயின் கலெக்ட் பண்ண மேஷ் இந்த சைடு ஆப்பனண்டா இருக்கிறவன் இவன் வந்து அஞ்சு கோல்டு காயினை கலெக்ட் பண்ண மார்க்கெட் இதெல்லாம் கேட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு அங்க உற்சாக தாங்க முடியல அவங்களும் அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு பின்னும் சொல்றான் மேஷ் நீ வந்து கடைசியில இங்க வந்துட்ட இப்போ வந்து உன்னோட திறமைய நீ வந்து நிரூபிக்கணும் அதாவது நீ வந்து உங்க அப்பாவோட பேரை நீ தான் காப்பாத்தணும் இந்த சைடு ஹெட்டும் யோசிக்கிறாரு என்னதான் அகாடமியில எவ்வளவு பேர் இருந்தாலும் மார்க்கெட்டோ இவன மாதிரி ஒரு டேலண்டடான ஸ்டூடண்ட் இவன மாதிரி பவர் இருக்கிறவன் எவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டாங்க அது வந்து ரொம்பவே ரேர் தான் பாத்திரு மேஷ் இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்க போது உனக்கு இந்த சைடு மார்க்கெட்டவும் சொல்றான் மேஷ் இதுக்கு மேல உன்னால இங்க இருந்து அசால்ட ஜெயிச்சுட்டு போக முடியாது சரி வா இந்த மாதிரி என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண எனக்கு வந்து போர் அடிக்க கூடாது நீ வந்து இதெல்லாம் டே ட்ரீமிங் ஒன்றி பண்ண இதுக்கப்புறம் அங்க மேட்ச ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அந்த பொண்ணு ஆனஸ் பண்ணிது ஆனா அங்க இருக்க மேட்ச சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த மாதிரி நான் சாப்பிடணும் இந்த சைடு மார்க்கெட்டவும் சொல்றான் ஆமா நானும் கொஞ்சம் சாப்பிடணும் இப்படின்னு அவனும் அவனோட ஃபுட் எடுத்து அங்க சாஸ்ல தடவி தடவி சாப்பிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற மேஷுக்கும் புரியுது இந்த மாதிரி இவன் ஒரு பயங்கரமான ஆப்போனன்ட் தான் போல இந்த சைடு டாட்டர் சொல்லிருக்கான் இந்த மாதிரி என்னோட அனலைசிஸ வச்சு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானா ஆளுங்க இவங்க வந்து எவ்வளவு பைத்தியமா இருக்காங்களோ அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்பனா இவங்க வந்து ரொம்பவே டேஞ்சரஸா இருப்பான் இந்த சைடு கெல்டோ சொல்றான் இந்த மாதிரி ஆக்டருக்கு நல்லாவே தெரியும் அவனால மேஷ வந்து தோக்கடிக்க முடியும் ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு ஆக்டர் வந்து எதுவுமே நெக்ஸ்ட் சைட்ல மார்க்கெட்டோ தான் காட்டுறாங்க அவனா அவனோட எடுத்து அங்க மேஜிக்கையும் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட மேஜிக் எவ்வளவு இருக்குன்னா அங்க இருக்க நம்ம பின்னு அவனுக்கே அங்க வந்து ஒரு மாதிரி இது அவனால அங்க நகர கூட முடியல இதை பார்த்து நடக்க லேஷ சொல்றான் இந்த மாதிரி இது எதுக்கு தெரியுமா நடக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்கேட்டோ இவனோட பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இங்க இருக்க நிறைய பேர் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அதனால தான் சொல்ற மேஷ் இந்த மாதிரி நீ கொஞ்சம் பாத்துரு இதுக்கப்புறம் மேஷ் அங்க ஓடி போய் அட்டாக் பண்ணலான்னு போறான் அதுக்குள்ள மார்கேட்டோவோ அவனோட அட்டாக் அங்க லான்ச் பண்ணி விட்டுறான் இதை பார்க்குற டாட்டர் சொல்றான் இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு நார்மலான அட்டாக் தான் இது மேஷ் அல்ல தடுக்க முடியும் ஆனா மேஷ் அவங்க தடுக்க ட்ரை பண்றான் இதனால அவனை அது பின்னாடி தள்ளிங்கே இருக்கு இது ரெண்டு மேஷுக்கு என்ன ஆச்சோ அவன் வந்து அங்க இருக்க வால்ல போய் அப்படி இச்சுக்கிறான் இப்படி எல்லாருமே அந்த புகையை பார்த்து நடக்கும் போது திரிண்டு மார்கேட்டோவை பின்னால இருந்து பிடிச்சு அவனை வானத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவனை தூக்கி போட்டுறான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு மொத்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க இந்த மாதிரி மேஷ் வந்து போன அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிச்சான் இப்பதான் பின்னி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி போன அட்டாக்ல இருந்து மேஷ் வந்து எப்படி தெரியுமா தப்பிச்சான் இன்னும் மேஷுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி அந்த அட்டாக்க அவனால டிஃப்ளெக்ட் பண்ண முடியாதுன்னு இதனாலே அவன் அந்த அட்டாக்க விடவே ரொம்ப ஸ்பீடா பின்னாடி போய் அங்கல இருந்து தப்பிச்சிட்டான் இதுக்கப்புறம் மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க இன்னதான் மேஷ் வந்து அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணி தூக்கி போட்டிருந்தாலும் அவனுக்கு வந்து அங்க ஒண்ணுமே ஆகல அவனு எழுந்து நின்று சொல்றான் இது வந்து வெறும் ஆரம்பம் நான் நினைக்கிறேன் இப்போதான் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் ஆகுது இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காப்பி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் லென்த்தாக போடுறேன்னா அவ்வளோக்கு எவ்வளோ நிறையவே சான்சஸ் இருக்கு காப்பி கொடுக்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வந்து போடலாம் ஆனால் எனக்கு அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேண்டி தான் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ரீ அப்லோட் பண்ணால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுவே எனக்கு போதும் முடிஞ்சா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த இங்கே முக்கேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா